Welcome to AP Child Time, Shades of AP Kadal. In the video, we will talk about the script. Madamadil, episode 55. If you like this video, please like this video, share, comment. We will skip all the videos and ads. Subscribe to our channel AP Child Time and Shades of AP Kadal. லா 54 வினா வினா ஆயிரம் அதன் விடையெல்லாம் உன் விழியிலே விடை விடை முடிவிலே பல வினா வந்தால் அது காதலே. ஆதியும் பார்வதியும் நிலவு ஒளியில் ஒருத்தரோட ஒருத்தர் அரவடிப்பில் தங்களை மறந்து காதலில் முழுகி போயிருக்கிறாங்க. காயங்கள் ஆற கண்ணீர் கண்களில் தழும்ப தான் சுற்றி பிடிச்சி காதோட கையை பிடிச்சி கண்ணீரும் சிரிப்புமா பார்வதி. மிஸ்டர் லிட்விட்க்கு எவ்வளோக்கோ போயிடுச்சா? அதை கேட்டதும் கண் திறந்து தன்னை தன்னை பார்க்க வைக்கிறாரு. ஆதி கண்ணில் கண்ணீரை பார்த்ததும் முகம் பதத்தோடு தொடக்கிறான். ஆதி அவ கையை தன் கண்ணத்தோடு சேர்த்து பிடிச்சுக்கிறாரு. ஆதி குரல் ஒரு சந்தோஷம் தெரியுது. நீனும் மறக்கலையா? இதோட கையை ஆதியோட ஹார்ட் மேலே வச்சு நம்மளோட ஒவ்வொரு நொடியும் பசுமரத்தை ஆடி போல் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதை எப்படி நான் மறப்பேன்? ஆதி சிரிக்க கண்ணில் ஓரமாக கண்ணீர் வருது. எங்கிருந்து இப்படி பேச கற்றுக்கிட்ட? பார்வதி, உங்ககிட்ட நாங்கள் காதல் தான் எதுவும் தெரியாத எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துச்சு. ஆதி, ஆனால் அதே காதல் தானே இதை ஒரு வருஷம் கஷ்டத்தை கொடுத்துச்சு. வெறுப்பா சொல்ல பார்வதி திரும்பி ஆதியோட லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சிக்கிறா. ரெண்டு பேரும் நிலவை பார்த்த மாதிரி நிற்கிறாங்க. ஆதி தோலை சாஞ்சிக்கிட்டே, எனக்கு சந்திரனில் ஒருத்தரை விரல் விட்டு எண்ணி 4 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். ஆதி அழகாக கீழே பார்த்து சிரிக்கிறார். பார்வதி அவரை பார்த்துக்கிட்டே அவர் அழகாக சிரிப்பார். ஆதி அப்படியான புருவத்தை உயர்த்தி கேட்க திங்கு திங்குன்னு தலையாட்டுறா பார்வதி. அவர் தான் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அதுவும் அந்த நிலவு அது ஒவ்வொரு முறையும் தேர்ந்துக்கிட்டே போகும். திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடும். ஆனால் திரும்பி வரும்போது முன்னை விட அதிகமாக பிரகாசம் வரும். அது மாதிரி தான் கஷ்டம் வரும்போது அது நிரந்தரம்னு எடுத்துக்கக்கூடாது. ஆதியோட கை மேலே சாஞ்சிட்டு எல்லாம் ஒரு நாள் மாறும். இதோ இப்போ நான் திரும்பி உங்கள் கைக்குள்ளே வந்துட்டேன்ல. ஆதி கண்ணத்தை பாரதி ஹெட்ல சாச்சு. ஆமாம், எல்லாம் ஒரு நாள் அழகாக மாறும். ஹெட்ல முத்த பதிக்க பார்வதி கண்ணை சுருக்கி சிரிக்கிறா. சின்ன அமைதிக்கு பிறகு பார்வதி, உங்ககிட்ட நிறைய பேசணும்னு தோணுது மாமா. ஆனால் என்ன பேச ஏது பேசுறதுன்னு தெரியலை. பல கேள்வி கேட்கணும்னு தோணுது. ஆனால் இழுக்க ஆதி நான் தோளை சாஞ்சிருக்க பாரதி முகத்தை தலை தாழ்த்தி பார்த்து, ஆனால் பாரதி நிமிர ரெண்டு பேரும் கண்ணும் கொள்ளை போகுது. சிரிச்சுக்கிட்டு ஆதி கணத்தை கிளி, இந்த கண்ணு இதை பார்த்தா எல்லாம் மறந்து எல்லையும் மறந்துடுற. ஆதி நக்கலா, நான் வேணும்னா ஒரு வழி சொல்லவா? சின்ன குறும்பு நகை போட எங்கோ பார்த்து சொல்ல பார்வதி புரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக நின்று, என்ன வழி மாமான்னு அவர் முகத்தை தன்னை பார்க்க செய்கிறா. ஆதி மிஸ்ஸஸ் லிட்விட் கிட்ட கேளு சரியே சொல்லுவான்னு குறும்பாவளை பார்க்க பார்வதி யோசிச்சுட்டு சட்டன ஆதி ஃபேஸை பார்க்க வெக்க ஒட்டிக்குச்சு. ஆதி சொல்லவான்னு கண்ணம் உரச கூந்தல் ஒட்டிக்குது. முகத்தை தாங்கி பிடிச்சி கிட்ட போக பார்வதி முகம் சிவப்பு ரோஜாவாக மலர நிலவ மேகம் மறைக்குது. டேர் என் ஷாம் சுந்தரும் ஷாம் பெட்ஷீட் போர்த்திக்கிட்டு குப்புற கவுந்து படுத்து மாட்ட மாட்டன்னு கத்த பக்கத்தில் நல்லா சப்பனை போட்டு உட்கார்ந்துட்டு சிந்து அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்துட்ருக்கா. சிந்து, எழுந்து நீங்கள் ஷாம் ஷாம் மாட்டேன் சின்ன பெட்ஷீட்டை இழுத்துக்கிட்டே ஷாம் ஷாம் பெட்ஷீட்லேருந்து தலையை மட்டும் வெளிக்காட்டி, அம்மா தாயே மணியை பாரு எனக்கு தூக்கம் வருது, வா வந்து நீயும் தூங்கு. சிந்து, எனக்கு தூக்கம் வரலையே. ஷாம், அப்போ என்ன தூங்க விடு. சிந்து, ஷாம் ஷாம் ப்ளீஸ் எனக்கு அது மட்டும் சொல்லிட்டு தூங்க, இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது, ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்ச. ஷாம் விடமாட்டா போலையேன்னு எழுந்து உட்காராரு. சிந்து ஆர்வமாக பக்கத்தில் தள்ளி உட்காந்துட்டு, ம், சொல்லுங்கள். ஷாம் அவளை ஏற இறங்க பார்த்துட்டு சொல்கிறேன், ஆனால் கண்டிஷன் இருக்குது. சிந்து முகத்தை சுழிச்சிக்கிட்டு, என்ன கண்டிஷன்? ஷாம், நோ மோர் ஃப்ளாஷ்பேக், ஒன்லி நரேஷன். ஓகேடா சொல்கிறேன், இல்லைனா பிக் நோ.
சிந்து, ரொம்ப பண்ணுறீங்க, இருங்க காலையில் ஜூஸை சுகருக்கு பதிலாக வேப்பனையை கலந்து வைக்கிறேன். ஷம், என்ன முணுமுணுப்பு? சிந்து, ஈ ஒன்றும் இல்லையே, நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டு பேர் ஃபேஸும் ஆப்போசிட்டாக கொஞ்சம் சீரியஸாக மாறுது. ஷாம் மூச்செழித்து விட்டுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஷாம், சிந்து, இந்த காக்கா உக்கரவ கோவில்னு சொல்லுவாங்களே அதே கதை தான் இங்கே நடந்தது. ஒரு சிலைக்காக நடந்த போராட்டம் தான் இந்த 4 வருஷம் நாடகம். ஆனால் பாவம், எதுவுமே தெரியாமல் ரெண்டு உயிர் போயிடுச்சு. சிந்து அதிர்ச்சியா, இல்லை ஷாம் சொல்கிறீங்க, ரெண்டு உயிரா? மணிமேகலா அப்புறம்? ஷாம், அவளோட அப்பா சக்கரமாமா. அவருக்கு தான் பொண்ணை கொலை பண்ண பார்த்தது என் அப்பா ஹரிவர்தனும், ஆதியோட சித்தி துளசியனும் யாரோ சொல்ல போய் அதை கேட்க என் அப்பாவை தேடி போனவர் திரும்பி வரவே இல்லை. சிந்து, எப்போ நடந்தது? ஷாம், கோவில் பாம்பிளாஸ்ட் ஆகி 1 வருஷம் கடந்திருக்கும். அவரை தேட போய் தான் எனக்கும் ஆதிக்கும் பல விஷயங்கள் என் அப்பாவை பற்றி தெரிய வந்தது. ஆனால் அதை வெளியில் சொல்ல போதுமான ஆதாரம் இல்லை. அது சிலையும் எங்கன்னு தெரியலை. சிந்து, பாம்பிளாஸ்ட் ஆகி 1 வருஷம் ஆகிருக்குன்னா அந்த பாம்பை அந்த கலசத்தில் வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கலையா? ஷாம், பாம்பிளாஸ்ட் நடந்த 2வது நாளே கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ். சிந்து, அப்போ உங்கள் அப்பாவை? ஷாம், பாம்பு வச்சது என் அப்பான்னு கண்டுபிடிக்கல, பாண்டியன்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாண்டியனுக்கும் கிருஷ்ணன் மக்களுக்கும் ஏற்கனவே வாக்குவாதம் நடந்ததுனால எல்லாரும் அவன் தான் பண்ணியிருக்கான்னு அதை பெருசாக எடுத்துக்கல. சிந்து, பாண்டியன் யார்? ஷாம், சீதாவோட அண்ணன். என் அப்பா பண்ண முட்டாள்தனம் எல்லாம் தெரிஞ்சதும் ஆதி அவனை பெயில் எடுத்தான். ஆனால் பெயில் கிடைச்சதும் பாண்டியன் எதுவும் பேசாமல் அங்கேருந்து போயிட்டான். இல்லை வரைக்கும் அவன் எங்கே போனான்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் அவனை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் சங்கர்கிட்ட ஹெல்ப் கேட்டோம். எவிடன்ஸ் கிடச்சி உண்மை எல்லோரும் முன்னாடி உடச்சோம். அவரை அரெஸ்ட் பண்ண போலீஸும் வந்துட்டாங்க. அப்போ தான் என் அப்பா துளசிக்காரன் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணாங்க. எவிடன்ஸ் போய் ஆதி அவரோட பிஸ்னஸ்க்காக அந்த சிலை கிராமத்தோட நிலத்துக்காக தான் இது எல்லாம் பண்ணுறான். ஈவன் தன்னை கொலை பண்ண கூட துடிச்சிட்டான அழுது புலம்பி சொல்ல எல்லாரும் பார்வதி உட்பட அவரோட அந்த ட்ராமா உண்மைன்னு நினச்சி ஆதியை கண்டிச்சிட்டாங்க. ஆனால் ஆதி ஒரு வார்த்தை கூட அப்போ பேசலை. பார்வதியை பார்த்துட்டு சின்ன மாதிரி நின்றுட்டான். என்னையும் பேச விடலை. ஷாம், அவன் ஏன் அப்படி அமைதியான நாடு எனக்கு இப்போ கூட புரியலை. கிருஷ்ணன் அக்கள் ஒரு படி மேலே போய் என் மேலே மரியாதை இருந்தால் போலீஸை போக சொல்லணும்னு ஆதிக்கு ப்ரெஷர் கொடுக்க என் மணியும் மாமாவும் சாகிறதுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை கிடைச்சாகணும்னு உறுதியாக சொன்னான். பார்வதிக்கு இதை கேட்க கோவம் வந்து, அப்போ என் அப்பாவை கொலைக்காரன்னு சொல்கிறீங்களா? அது இதுன்னு பேசி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான். பணத்துக்காக தான் காதல்னு சொல்லி நடிச்சிங்களான்னு சுக்குநாளாக உடஞ்சி போயிட்டான். இதை பத்தாதுன்னு ஆகாஷ் குமாரை சேர்ந்துட்டு பேச ஆதியால் தாங்கிக்கவே முடியலை. அவரை போலீஸ் கூட்டிகிட்டு போனதும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஆதியை கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. கண் முன்னாடி ஆதாரம் இருந்தோ அது யாரும் என்னன்னு பார்க்க கூட இல்லை. அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போன அடுத்த ஹார் அந்த ஹாரில் ஃபோன் வந்தது. அவர் கூட்டிகிட்டு போன கார் கவர்ந்த ஆக்சிடெண்ட்னு அதுக்கப்புறம் நடந்தது தான் உனக்கு தெரியுமே. அப்போ பாரதி 8 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. அடுத்த கொஞ்ச நாளில் பாரதி வீட்டை விட்டு வெளியே போனேன்னு சண்டை போட ஆரம்ப ஆக எல்லாரும் ஆதியை குறை சொல்ல வேறு வழி இல்லாமல் ஆதி அந்த வீட்டை விட்டே வெளியே வந்துட்டான். ஹியர் பால்கனி ஊஞ்சலில் பார்வதி மணியில் ஆதி படுத்திருக்காரு. பார்வதி அவர் தலையை மெல்ல கோதி விட்டுட்டா. பார்வதி, மாமா. ஆதி கண்ணை முடிக்கிட்டே, ஹம். பார்வதி, நீங்கள் ஏன் அன்னைக்கு உங்கள் மேலே அப்பா துளசி அத்தை பழி சொல்லும்போது நீங்கள் மறுத்து பேசாமல் அமைதியாக இருந்தீங்க? ஆதி கண்ணை தொடர்ந்து அவளை பார்த்துட்டு, இப்போ அது உனக்கு அவசியமா? பார்வதி, ப்ளீஸ் மாமா, அது உங்கள் குணம் இல்லை, தப்புடா நேராக பேசுவீங்க. ஆதி, அதை உனக்கு இப்போ தான் யோசிக்க தோணுதா? பாரதி முகம் வாடி போச்சு. ஆதி எழுந்து தான் 2 கையால் அவன் முகத்தை தாக்கி பிடிச்சி, இப்போ என்னாச்சுன்னு முகம் வாடி போகுது. பார்வதி, இது எல்லாம் நான் அப்போவே யோசிச்சிருக்கணும், அப்படி யோசிச்சிருந்தா நமக்குள்ளே இது பிரிவே வந்திருக்காதுல்ல. ஆதி, ஹம், கரெக்டாக, ஆனால் இதுவும் நல்லதுக்கு தான், சிரி போட. இல்லைனா என் பார்வதிக்கு இப்படியெல்லாம் பேச தெரியும்னு எனக்கு தெரியாமல் போயிருக்கும். எப்போ விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கேன் மிஸ்ஸஸ் ஸ்டிட்விட்க்கு, இது எமோஷன் இலக்கில் செட் ஆகலை. பார்வதி மாமான்னு கை எடுத்து விட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஆதி, சரி லேட் ஆகிடுச்சு, தூங்க போலாமா? பார்வதி வேணா தலையசிக்கிறான். ஆதி, பின்ன? பார்வதி,
நீங்கள் இருளோ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை. நிம்மர்ந்து அவரை பார்த்து பதில் கேட்க ஆதியவனும் ஸ்பிஞ்ச் பண்ணிட்டு, அன்னைக்கு நான் அமைதியாக இருந்ததுக்கு ரீசன் நீ தான், உன்னோட இந்த கண்ணு தான். உன் அப்பா குற்றவாளின்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தப்போ உன் கண்ணில் அவர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையை பார்த்தேன். உன் அப்பா கையை நீ விடவே இல்லை. உன் கண்ணில் தெரிஞ்ச அந்த நம்பிக்கையை நான் உடைக்க விரும்பலை. அதே சமயம் உண்மை வேறு. எனக்கு அப்போ தோணுத ஒரே விஷயந்தான், உன் அப்பா மேலே நீ வச்ச நம்பிக்கையை அவர் என்னை பற்றி சொல்லும் போது ஏன் மேலே நீயே வைக்கலை தான். அப்போ எங்கே என் காதலோட நம்பிக்கைக்கு தகுதியோ இல்லையோன்னு ஒரு தாட். அதான் அன்றைக்கு எதுவுமே பேசலை. பார்வதி கண்ணு கலகுது. ஏன் மாமா நான் அன்றைக்கு உங்களை நம்பலை? நான் ஏன் ஆதி அவள் லிப்பால் விரலை வச்சு தான் மேலே சாச்சி அவள் ஃபோர் ஹெட்டில் முத்தம் கொடுத்து தன் நெஞ்சோடு அடைச்சிக்கிறாரு. தேங்க்யூ.